பேசுவாங்க. அவருக்கும் கொஞ்சம் சிவில் சர்வீஸ பத்தி ஐடியா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஏன் அப்படி படிக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ற ஸ்ட்ராட்டஜி தப்பா இருக்கு அப்படின்ற போது சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, நான் கம்முன் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்பாவுக்கும் எனக்கும். நீங்க சொன்னீங்களா அந்த தாட் வந்து வரும் அப்படி போயிடும், ஆனா வந்து போறதுக்குள்ளேயே இந்த இன்டர்ஃபியர் வருது. அப்பாவோட பேச அப்பா பேசுறாரு, நான் பேசுறாரு. ஒண்ணு இந்த தாக்கு நான் போகட்டும் விட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன அவன் பையன் மதிக்க மாட்டேங்கிறானா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வருது. இல்ல நானு ஏஞ்சி வெளில போனாலும் அவன் மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப இல்ல என்ன இதை எப்படி சால்வ் பண்றது? அந்த தாக்கு போக விட முடியும், விடுறதுக்கு டைம் விடுறது கிடையாது, நானும் விடுறது கிடையாது, அவனும் விடுறது கிடையாது. சோ இதுதான், அதாவது இப்போ நீங்க அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது இப்போ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. இது என்ன மாதிரி அணுகணும்னு சொல்லி சொன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்ங்கிறது உங்களுடைய கேள்வி. இப்ப இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய இது பிரச்சனை சார்ந்த விஷயம். இப்ப நாம என்ன பாக்குறோம்னு சொல்லி சொன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லிபரேஷன்ங்கிற ஒரு டாபிக் எடுத்து இதுல வந்து கொஞ்சம் இது பண்ணியாச்சுன்னு சொன்னா, இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷனோ அல்லது நம்ம சந்தேகமோ இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இந்த சப்ஜெக்டை நம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த அகம் புறம்னிட்டு சொல்லி ஒரு டாப்பிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசக்கூடியதெல்லாம் பேசணும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ம சொல்லாமலே கூட உங்களுக்கே கூட சால்வ் ஆனாலும் ஆயிரும். நம்ம சொல்ல நம்ம நீங்கள் கேட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட போனாலும் போகலாம். ஆனால் அப்படியே இருந்தாலுமே கூட நம்ம அதை டீல் பண்ணிடலாம், நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எதுக்கான ஃபர்ஸ்ட் செஷன் வந்து என்னன்னு சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் அதில் மெயின். இது இப்போ இதில் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்கள் கான்செப்டே ஒரு உதாரணமாக எடுத்து தந்தாலும் கூட, இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறீங்க, இப்படி படித்தா இது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த கான்செப்டில் வந்து உங்கள் தகப்பனார் வந்து என்ன ஒரு கான்செப்டை சொல்கிறேன், இப்படி ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகும்ப்பா, ஏன்னா நாங்கள்லாம் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எனக்கு தெரிஞ்ச இடத்துல இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இது இப்படி போனால் தான் கரெக்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கு. இப்போ நீங்கள் வந்து என்ன, இப்போ இது வந்து நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துட்டோங்கன்னா, நாம வந்து அகத்தை பொறுத்தளவில் நாம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அது தானாகவே சரியாயிரும்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இப்போ இன்னொருத்தர் வந்து இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் சில அதை உங்கள் உணர்ச்சிகள்லாம் தானாகலாம் போகாது, நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும், நீங்கள் எப்போவுமே வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும், உங்கள் மனசில் வந்து மோசமான உணர்வுகள் வரவே கூடாது, எப்போ வந்து அமைதியாகவே இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னெல்லாமோ பயிற்சிகள் இருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும், இப்படி சும்மா வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலலாம் நடக்காதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொன்னால், அந்த ரெண்டு ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸே வந்து ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸே வித்தியாசமாக போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு அது மேலே ஒரு பூரண நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூரண நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அப்பா சொல்கிறது கேட்க மாட்டீங்க. அப்பா சொல்றது ஏதாவது ஒரு உண்மை இருக்குமோன்னுட்டு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்னன்னு சொன்னா, நீங்க வந்து முதல்ல உங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டுங்கிறதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டுன்னு சொன்னா, அப்பா சொல்றதை வந்து ஒரு மேட்டரை எடுத்துக்கிட மாட்டீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, அது உங்க மரியாதைக்காக நீங்க கேட்டுக்கிடுவீங்க, ஆனா இருந்தாலும் நீங்க அதை எடுத்து குழம்பிவிட மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியில உங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கு, நீங்க அதை நீங்க பூரண விசுவாசத்தோட இருக்கிறீங்க. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பூரண விசுவாசம் நமக்கு வேணும். அந்த பூரண விசுவாசம் எப்படி வருதுன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம தெளிவாயிட்டோம், நம்ம இதுதான் கரெக்டுங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி வரும் பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு தெளிவாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியமானது தேவை. இப்போ இதில் வந்து அவங்க சொல்கிறதுனால இப்படி இருக்கு, இவங்க சொல்கிறதுனால இப்படி இருக்குங்கும் போது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றி அமைச்சிடறோம், அதை ஒரு க்வெஸ்டனபிள் மேட்டராக மாற்றிடுறோம், அது வந்து ஃபைனல் இட்டு முடிக்கிறது இல்லை, அது இன்னும் அது வந்து எட் டு பி கிளாரிஃபைடுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு போய் நாம் இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதானே நம்ம குழம்பிருப்போம்.
அதனால என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப எந்த ஒரு ஸ்டேட்டஸா வச்சிருக்கீங்களோ அது கரெக்ட்னு சொன்னா நீங்க அதுலயே உறுதியா இருந்தா தான் அவங்க நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். இப்ப நீங்க உதாரணமா ரெண்டு ரோடு புரியுது, இப்ப நீங்க மெட்ராஸுக்கு போறதுக்கு இப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் இப்படி போவோம் கொஞ்ச நேரம் இப்படி போவோம்னு சொன்னா நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. ஒரு அரை கிலோமீட்டர் இப்படி போறேன் அரை கிலோமீட்டர் இப்படி போறேன்னு சொன்னா எப்படி போய் சேர போகணும்? எங்கேயாவது நீங்க வந்து டெஃபினட்டா இதுதான் சொல்லி நீங்க முடிவு வந்தாங்கன்னா அப்படியே போனாதான் நீங்க போய் சேர முடியும். இப்படியும் அப்படியும் போனீங்கன்னு சொன்னா இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது. அதனால என்ன சொல்லுச்சுன்னா, முதல்ல நீங்க வந்து எதுல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுங்கிறதுல அந்த முடிவை வந்து நம்ம மட்டும் மறுபரிசீலனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதான் நம்ம வந்து செய்ய எண்ணி துணிக கர்மம் துணி தம்பி எண்ணோம் என்பதற்குன்னு சொல்ற மாதிரி நம்ம எதையாவது ஒன்று பண்ணி முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த முடிவை பள்ளிவிடப்படி மறுபரிசீலனை பண்ணி கொடுக்கணும். முடிச்சாச்சுன்னா முடிச்சிடணுங்கிற மாதிரி, அதாவது நம்மளுடைய ஒரு முடிவுன்னு சொல்லிச்சுன்னா அந்த முடிவு மேல நமக்கு விசுவாசம் இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுடைய இதில் வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட இந்த மேட்ரு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய கான்செப்டில் டெவலப் பண்ணுறீங்க, ஃபாதர் என்ன ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க, அதனால நீங்கள் உங்கள் கான்செப்ட் தான் கரெக்டுங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதில் சாதிச்சு காட்டுங்க.